Hello friends, welcome to VS Aari Creatives. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம்முக்கி பார்க்க போறோம். சம்முக்கி எப்படி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றது இதுதான் சம்முக்கி. பார்த்துக்கோங்க, இது நான் ஆல்ரெடி ஏற்கனவே மெட்டீரியல் லிஸ்ட்டில் வந்து நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. மெட்டீரியல் காமிக்கலே, இது பேர் சம்முக்கி. இதுக்கு இன்னொரு பேர் வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க, ரெண்டு விதமாகவும் சொல்லுவாங்க. சம்முக்கி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு நான் ஜரி எடுத்திருக்கேன், ஜரி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜரி வந்து எப்பயும் நம்ம நாட் போட்டு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி நாட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கட்டவரலுக்கும் நடுவரலுக்கும் நடுவில் வச்சு இந்த மாதிரி லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். இப்போ நம்ம ஜரியை வந்து இந்த நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கேன், இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் தான் நான் இப்போ வந்து இந்த சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜரி எடுத்துகிட்டேன், இங்கே பாருங்கள். சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த இந்த மாதிரி குத்தி எடுத்து இதில் கோர்த்து இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் போட்டு, அதாவது ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸை கோர்க்குறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை கோர்க்குறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு இன்னொரு ஸ்டிச்சு போடுறோம், அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறோம், கோர்க்குறோம், ஒரு ஸ்டிச்சு போடுறோம், பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச்சும் போடுறோம், இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நம்ம சீக்வன்ஸ் எடுக்கிறோம், சீக்வன்ஸ் எடுத்து அதுக்குள்ளே கோர்க்குறோம், கோர்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச்சு போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச் போடுறோம், ஒரு செயின் போடுறோம், அதுக்கப்புறம் ஒரு செயின் போடுறோம். பாருங்க இப்படி கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்சு போடுறோம். ஒரு ஸ்டிச்சு போட்டோம், போட்டுட்டு ஒரு சின்ன செயின் போடுறோம், செயின் போட்டுட்டு
இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸை கோர்க்கிறோம். இப்போ நம்ம எண்டை நாடு போட்டு முடிக்கிறோம். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம சீக்வன்ஸை ஸ்டிச் பண்ணலாம் சம்கியை. அதுக்கு எப்பயும் போல் ஜரியில் வந்து நான் கீழே த்ரெட் வந்து கொண்டு போயிட்டேன். பாருங்கள், ஜரி எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ சீக்வன்ஸை உள்ளே விட்டு பாருங்கள் கோர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு போட்டோம், அவ்வளோதான். அப்படியே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு அடுத்த சீக்வன்ஸை எடுத்துகிட்டு வந்துடணும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் கொஞ்சம் கேப் தெரியுது பார்த்தீங்களா, ஒன்றுக்கு ஒன்றும். ஆனால் இது வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று, பாதி பாதி சீக்வன்ஸ் மட்டும்தான் தெரியும், பாதி சமைக்க மட்டும்தான் தெரியும். இப்படி அடுக்காக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது நம்ம இதுலேயும் கொடுக்கலாம், நெக்கில் பார்டராகவும் கொடுக்கலாம், அப்புறம் ஃப்ளவருக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது ஃப்ளவரில் கொடுக்கல ரொம்ப அழகாக இருக்கும். ஃபில்லிங்காக யூஸ் பண்ணுவாங்க ஃப்ளவருக்கு. அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம சீக்வன்ஸை கோர்க்க போகிறோம். அதான் சமிக்கியை இந்த மாதிரி உள்ளே கோர்த்துட்டு, இது வந்து ஃப்ளவருக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டிச்சு, அவ்வளோதான். இதில் வந்து பாதி தான் நமக்கு தெரியும். இந்த இதில் வந்து சமிக்கியில் பாதி சமிக்கி தான் தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஷேப் மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட் லைனில் போடுறதோடு விடாமல் ஒரு டிசைன் எடுத்து பண்ணி பாருங்கள், ஒரு ஷேப் எடுத்து பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி பார்க்கறது நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் வரும். இதை இன்னொரு முறையிலையும் பண்ணுவாங்க. அது வந்து பீட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம்.
இப்போ இன்னொரு தேர்டு பார்க்க போகிறோம். சமைக்கு எப்படி யூஸ் பண்ணி இன்னொரு லைனில் எப்படி போட போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு சமைக்கியும் சுகர் பீட்ஸும் வச்சு எப்படி ஃபிட் அதாவது ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு பீட்ஸும் சமைக்கி எடுத்திருக்கேன். நம்ம எப்பயும் போல் ஜரி எடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜரி எடுக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே போட்டு நம்ம எப்பயும் ஸ்டிச் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். ஸ்டிச் போட்டு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஏன்னா இன்னொரு இது நம்ம போடையில் அது இடிக்கும். அப்படின்றப்ப உங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்காது. ஒரு சுகர் பீட்ஸு ஒரு சமைக்கி. ஒரு பீட்ஸு ஒரு சமைக்கி இப்போ நம்ம கோர்க்குறோம். கோர்த்துட்டு ஒரு ஸ்டிச்சு பக்கத்தில் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு செயின் போடுறோம். எதுக்குன்னா அந்த கேப் வந்து அதாவது அந்த சமைக்கி வந்து இடிக்காமல் இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இன்னொரு ஸ்டிச் செயின் போடுறோம். பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இது ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ மூணு மெத்தடில் வந்து நம்ம ஜமிக்கி எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் ஏதாவது டிசைன் போட்டு பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.